இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் வல்லமையும் பலனும் உள்ளவர்களாய் விளங்க வேண்டுமென்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். நீங்கள் வார்த்தையிலும் வல்லமையிலும் பலனுள்ளவர்களாய் திகழ்ந்தால்தான் உலகத்தை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த முடியும். ஆனால் அநேகர் கர்த்தருடைய வல்லமையை அறிந்து கொள்ளாதது எத்தனை வேதனையானது! அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை அறிந்து கொள்ளவில்லை, வேத வசனங்களின் வல்லமையை அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே பலனற்றவர்களாய் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக திருச்சபைகள் தேவனுடைய வல்லமையால் நடத்தப்படாமல் மனுஷனுடைய நிர்வாக திறமையினால் நடத்தப்படுகிறது. பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் போதகர்கள் நிறுவி முடிவில் நிர்வாக பிரச்சனைகளின் நிமித்தம் மனம் சோர்ந்து போய் வல்லமையை இழந்து தடுமாறுகிறார்கள். ஜாதி பிரச்சனையும் ஊழல்களும் மலிந்து விடுவதினால் சபையில் அனலுமில்லாமல் குளிருமில்லாமல் போய்விடுகிறது. ஆதி திருச்சபையை பாருங்கள். அவர்கள் நிர்வாகத்திற்கென்று செலவழித்த நேரம் குறைவு. முழங்காலில் நின்று பரிசுத்த ஆவியின் வல்லமையை வெளிப்படுத்தியதோ அதிகம். ஆனால் நீங்களோ நிர்வாக பொறுப்புகளை அதிகரித்து கொண்டு வல்லமையில் குறைவு உள்ளவர்களாய் விளங்குகிறீர்கள். இதனால்தான் தேசம் இன்னும் இருளில் மூழ்கி கிடக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படுத்துங்கள். ஜெபத்தின் வல்லமையை உணர்ந்து கொள்ளுங்கள். ஜெபம்தான் உங்களுடைய பலவீனங்களை மேற்கொள்ள செய்கிறது, தோல்விகளை எல்லாம் ஜெயமாக மாற்றுகிறது, கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக மாற்றுகிறது. நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களை வல்லமையினால் நிரப்புவார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3 சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்து தேசத்தை அசைத்த யோனத்தான் எட்வர்ட்ஸ் என்பவர் மறக்கவே முடியாத வல்லமையான பிரசங்கம் ஒன்றை செய்தார். எரிச்சலுள்ள தேவனுடைய கைகளில் இருக்கும் பாவிகள் என்பதுதான் அந்த பிரசங்கத்தின் தலைப்பு. அதன் மூலம் ஆயிரக்கணக்கானோர் மனம் திரும்பினார்கள். அந்த பிரசங்கத்தின் பின்னணியிலுள்ள சம்பவம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரரான அவர் 3 நாட்கள் இரவும் பகலும் உபவாசமிருந்து தேசத்திற்காக கதறி ஜெபித்ததுதான். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவ்வாறே ஜெபிப்பீர்களென்றால் மிகவும் வல்லமை உள்ளவர்களாய் மாற்றப்படுவீர்கள். தேசம் உங்கள் மூலம் தேவனுடைய வல்லமையை கண்டுகொள்ளும். ஆமென்.